மெர்சல் படம் வந்தது தமிழ்நாட்டு அளவில் அது ஒரு தமிழ் படம். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த படம் வந்து சிறப்பாக ஓடக்கூடிய படம். இன்றைக்கி உலக அளவில் இந்திய அளவில் அதுக்கு பேர் வாங்கி கொடுத்ததுக்கு அந்த படக்குழுவினர் வந்து திருமதி தமிழிசை அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் அவங்க நன்றி சொல்லணும். எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க மத்தியில் இவங்க அரசாங்கம் இருக்கிறதுனால இவங்க யாரை வேணாலும் மிரட்டுற துணியில் பேசுகிறாங்க. அவங்க குமரியானந்தோட டாக்டர் அவங்க, அவர் அவருடைய சுவாபநம்பர்கள்லாம் பார்த்துருக்கனால சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு அரசியலில் பார்த்துட்ருக்கோம். இவங்க பேசுகிறது வந்து சென்சார் போர்டு அனுமதிச்சு அது யூஸ் சர்டிஃபிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு இவங்க அதை போடக்கூடாது. அது வந்து இது வந்து எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லாத்தையும் மடக்கிற இது வந்து அவமதிக்கிறதா இருக்குது. அதுக்கு மேலே அவர் ராஜா எதை பேசுறது வேணால் எல்லாரையும் உரிமையில் பேசுகிறாரு, எதை வேணாலும் பேச மத்தியில் அவங்க அரசாங்கம் இருக்குங்கிறதுனால இங்கே எடப்பாடி பன்னீர்செல்வம் இங்கே இருக்கிறது நம்ம ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஆளுங்க, ஜெயக்குமார் மாதிரி ஆளுங்க பயப்படுறாங்கனால தமிழ்நாடே பயப்படுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க மிரட்டி பார்க்குறாங்க. விஜய்லாம் அவர் என்ன மதம் என்ன ஜாதின்னு பார்த்தா நம்மலாம் ரசிக்கிறோம். 21 வருஷம் அவர் சிறந்த நடிகர், அவங்க அப்பா பெரிய டைரக்டர். நம்ம நான் தமிழ்நாட்டில் வந்து எல்லோரையும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு, எல்லாரையும் ரசிக்கிறவங்க புரட்சி தலைவரையோ பெரிய சிவாஜியோ ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ அதுபோல விஜய் அஜித் இதுபோல் அடுத்த தலைமுறை நடிகர்களும் 25 வருடங்களாக அவருடைய படங்களை எல்லாரும் பார்க்குறோம். இது அந்த படத்தை அவங்களுடைய கருத்து சுதந்திரம், இது மக்களை பாதிக்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் அவங்கள கூப்பிட்டு பேசி இது எங்களை பாதிக்கிறீங்க, அதனால் நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னு கேட்கலாம். தவிர இது மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுகிறது, இது வந்து அரசியல்வாதியாக இருக்கிற எல்லாருக்குமே தலைமுடிவாக இருக்குது. உண்மையாக அதை பார்த்த நாலஞ்சுனால என்னால் உங்களால் சந்திக்க முடியல, எனக்கு ரொம்ப இருமல் ஜுரம் இருந்ததுனால. இது அரசியல்வாதியாக இருக்கிற எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு தலைமுடிவாக இருக்குது. மக்கள் ஏற்கனவே அரசியல்வாதிகள் மேலே எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இன்னும் ஒரு தலைமுடிவு ஏற்படுத்துது, அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதே மாதிரி விஷயங்களை இனியாவது அவர்கள் உண்மையிலே அவங்க கட்சியை வளர்க்குறாங்களா இல்லை அவங்க கட்சியை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. கட்சியை வளர்க்குறதுக்கு அடுத்தவங்களை மிரட்டியோ அடுத்த கட்சியில் தலையிட்டோ இன்னொன்று படம் எடுக்கிறவங்க அவங்க வந்து இன்னைக்கு மக்களை பாதிக்கிற பிரச்சனை எத்தனையோ காலங்களில் இது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் அதாவது படங்களில் வர்ற நல்லதை மக்கள் அவங்களுக்கு தேவையானதான் எடுத்துவாங்க தவிர எல்லா கருத்துக்குமே இன்றைக்கி எடுத்துக்கிட்டது கிடையாது. எச்ராஜா அவர்கள் இந்த படத்தை நெட்டில் பார்த்ததா ஒரு தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறாரு மறுபடியும் சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்கன்னு. எச்ராஜா என்னன்னு தெரியல இப்படி ஒரு அக்குரசமா அவருடைய வார்த்தைகள், அவர் பேசுகிற துணி, அவர் எல்லாரையும் மிரட்டுற மாதிரி பேசுறது, எல்லாரையும் அவன் இவன் ஒருமையில் பேசுறது, எதற்கு எடுத்தாலும் மதத்தை இழுப்பது ஜாதியை இழுப்பது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் மன்னிக்க மாட்டாங்க. அதாவது நம்மளுக்குலாம் விஜய் வந்து எந்த அவர் என்ன அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் அதுக்காக ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டியில் பாதிச்சு பற்றி மக்கள் எடுக்கக்கூடாதா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஜாதி மதம் இதெல்லாம் இருக்கிறது வந்து உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உள்பட அனைத்து அரசியல்வாதிகளுக்குமே இது ஒரு அவமரியாதை செய்கின்ற விஷயமாக, தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. தயவுசெய்து இவர்கள் இது போன்ற போக்கை மாற்றிக்கொண்டால்தான் எல்லா அரசியல்வாதிகளுக்குமே நல்லது.